கம் பேக் டு ராணுவ கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்க போய் நிறைய பேர் கேட்டீங்க, அப்புறம் அதுக்கு போய் ஒன்றா வீடியோ பண்ணுறீங்க. ஸோ நமக்கு வந்து படிக்கிறது வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தது எதுக்குங்கிறது, நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 எக்ஸாம்லாம் வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க. ஸோ நிறைய அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போட. ஸோ இன்றைக்கி நாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எதுக்குறீங்க, நமக்கு வந்து இன்றைக்கி வந்து எந்த வேலையை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ டே, நேற்று வந்து 26 ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு டே சொன்னாங்க, அதே மறந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் வீடியோ போடலன்ற ரீசன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டு நீங்கள் கமெண்ட்ஸில். ஸோ எதுக்கு வீடியோ போடணும் நான் முன்னே சொல்லிட்டேன். நமக்கு வந்து நிறைய ஆன்லைன் க்ளோஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சில வேலைகளும் இருந்துச்சு. நம்ம வந்து நம்மளுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. ஓகே, என்ன ஃபால்ட் ஆகிட்டீங்கன்னா, அதாவது உள்ள பேட்டரி வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, அதுலேருந்து பெருசாக புகை புகையே வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து புகை வரல. ஓகே, அதுக்கடுத்து சத்தம் கீன்னு இருந்துச்சு. சத்தம் வந்ததுனால நான் வந்து ஃபோன் இந்த ஃபோனை வந்து நான் தொடவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு இப்போ ஏதாவது ஃபோன் இப்போ கிட்ட போய் காட்டினேன். ஸோ அதுக்கடுத்து கரெக்ட் ஆகிடுச்சு ஃபோனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னடா எலியட் பஸ்லாம் போட்டேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், எலியட் பஸ்லாம் போட்டேன், ரூக்கி பெட்லாம் வாங்கிட்டேன், என்ன விசேஷம்னா அப்படிங்கிறீங்கன்னா, நாம் டாப் அப்லாம் ஒன்றும் பண்ணலை கைஸ். சிம்பிளாக பூய ஆப்பில் லைவ் பாருங்க கைஸ். ஓகே, லைவ் பார்த்தா அவங்களுக்கு வந்து கிவ் அவே நிறைய கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் சில கஸ்டமர்ஸ் போயிட்டே இருக்குது. அந்த கஸ்டமர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் டைமண்ட் வின் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 1200 டைமண்ட் மேலே நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா அந்த டைமண்ட்ஸாக எனக்கு கிஃப்ட்டை மிஸ்ஸிங்லாம் இருந்துருமா. ஸோ எனக்கு நான் வந்து அலாக்லாம் ஆகிருக்கேன், ஒரு வாட்டி இருங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கொரோனா கேட்ட லாகின் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கிட்டே தான் வரேன். ஃபஸ்ட் நான் வந்து அலாக் வாங்கிட்டேன். ஓகே, காட்டிடுறேன். ஸோ இந்த அலாக் வாங்க பாடுபட்டேன் பாருங்க. ஏய்யோ, இந்த அலாக்கு நான் டிஸ்கவுண்ட் கூப்பர் இல்லாமல் வாங்கிட்டேன்னா 100 டைமண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அய்யோ, என்ன கொடுமையாக என்ன கொடுமையாக இருக்குன்னு. அதுக்கடுத்து நமக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப்னு ஒரு ஸ்டாப் இருந்துச்சு. அந்த ஷாப்பில் வந்து எலியட் பாஸ் வந்து 66 டைமண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நேம் சின்னக்காக கொடுத்தாங்க. அதில் நம்ம வந்து ஜிடி அப்படின்னு வச்சுக்கோ, வேறு லெவல் பேரில். ஸோ உங்களுக்கு பேர் பிடிச்சிக்கல என்ன சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து மொத்தம் இப்போ நமக்கு வந்து 5 அமௌண்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அதான் அந்த வீடியோவில் பார்க்க போனோம். ஸோ இன்றைக்கி நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னா, ஸோ ஒன் பஞ்ச் மேன் நான் வந்து வீடியோ போடாடப்போ ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. அந்த ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட் வந்து ஒரு ஒர்த்தான ஈவெண்ட். அதில் வந்து ஒரு லூட்டாக் சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய என்னென்னா கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து எலியட் பாஸ் இது ஸ்கின்னு, அதாவது பைக் ஸ்கின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலியட் பாஸில் வந்து இது பேக் ஸ்கின். ஸோ அந்த ஒன் பஞ்ச் மேலே என்ன ஈவெண்ட் கொடுத்தாங்க, அதாவது எந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா, இந்த பேக் பேக் தான் கொடுத்தாங்க. ஸோ ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட் வந்து இனிந்தான், ஆமாம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு காலையில் முடிஞ்சிச்சு. ஆமாம், இன்றைக்கி காலையில் தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து ஒரு லூட் பாக்ஸ் விட்டாங்க. வாரம் லவ்வோ லூட் பாக்ஸ் காய்ஸ், ஒரு லூட் பாக்ஸ் தான். ஸோ லூட் பாக்ஸ் வச்சு நான் போனேன், கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எலியட் பாஸ் லூட் பாக்ஸாக வச்சு போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஏதோ ஸ்கேட்டிங் போகணும்னா, அந்த ஒன் பட்ச மேன் ஸ்கேட்டிங் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்கேட்டிங் போய் இல்லை, வாரம் அளவுக்கு ஸ்கேட்டிங் போயிருந்தாலும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஷூட் அந்த ஈவெண்ட்டில் காட்டில் எல்லாம் காட்டுறேன். இது ஒன்று இந்த ஈவெண்ட்டை காட்டினேன்னா, இந்த ஈவெண்ட் வந்து நம்ம இந்த அதாவது இந்த மாதிரி கரெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பேராஷூட் கிடைக்கும் அப்படி சொன்னீங்கல்ல. ஸோ அந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த பேஜ் இந்த பேஜில் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாருடைய அதாவது லூட் பாக்ஸ் இருக்குல்ல கேஷ், நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு பார்க்கணும். இது வந்து ஒன்று ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வந்து பொறுக்கி பொறுக்கி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து 25 கிடைக்கும். ஸோ நான் வந்து இதை இந்த மாதிரி நான் வந்து ஒரு 50 செய்யறது, ஏதோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், ஏதோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், அதாவது பாஸ்வேர்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வாழ்க்கையை நாசமாக போயிடும் போல். ஏன்னா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண நம்ம வயசாகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், வேணால் சும்மா விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ போடுறப்ப நமக்கு வந்து சியா சவுண்ட் ஒரு கேட் இருந்துச்சு. அந்த கேட்டில் பாருனா சீல்டு போடணும். ஓகே, அந்த சீல்டு அந்த சீல்டுக்குள்ளே எனிமிஸ் ஆகலாம். அந்த சீல்டுக்குள்ளே எனிமிஸ் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் சீல்டை போட நம்ம ஒன்று ஓடணும்னா மூமெண்ட் ஸ்பீடு வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா,
ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஆ நமக்கு வந்து புதுசாக நமக்கு வந்து ஒரு லாகின் ரிவார்ட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி சோட்டாவோட கன்ஸ்கே கனெக்ட் பண்ணிக்கலாம், அல்வேரோட கன்ஸ்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி நிறைய வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒட்டான ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி இந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் ஸ்டோன்ஸும் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னங்கன்னா, ஸோ இதே மாதிரி தான் அதாவது க்ளூ கேட்டை கொடுக்குறாங்க, ஓகே ஜி கேட்டை கொடுக்குறாங்க, டெஷா கேட்டை கொடுக்குறாங்க, ஸோ அடுத்து உல்ஃபுரா கொடுக்குறாங்க, கெப்பலா கொடுக்குறாங்க, சொட்டா கொடுக்குறாங்க, சொன்னா கேட்டால் கொடுக்குறாங்க, ஓகேயா எல்லாக்கா சொல்லிட்டேன் போல. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்லேருந்து ஏதோ ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்ஸ் நம்ம என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, இந்த கன்ஸ்கின் வந்து ரெடி பண்ணிக்கலாமல் இந்த கன்ஸ்கின் பீனண்டி கன்ஸ் ஒருத்தான் கேட்டிங்கன்னா, யார்ட்டு பீனண்டி கன்ஸ்கின் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது ஒருத்தன் தான். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் அக்யூரசி சிங்கிள் டேமேஜ் இது மேகசின் தான் மைனஸ், ஓகே. ஸோ ஒரு ஒருத்தான கன்ஸ்கின் இது. ஸோ இந்த கன்ஸ்கின் நீங்கள் வாங்க பாருங்க, நீங்கள் February 2 தான் இந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதனால் எப்படியா பேர் செய்யறச்சு நீங்கள் வாங்கினீங்க. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்வருக்கு வந்து ஒரு டாப் பெயின் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் சிஆர்எஸ்னுடைய அமௌண்ட் வந்து நான் டாப் பெயினில் வந்துருக்காங்க. ஸோ 300 டைமண்ட் டாப் பண்ணால் அந்த அமௌண்ட்டு, 500 டைமண்ட் டாப் பண்ணால் அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம்னு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் காஸ்ட்யூம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒர்த்துன்னு சொன்னால், அதாவது காஸ்ட்யூம் அதாவது அதோடைய சேர்மன் தான் ஒர்த்து. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஏதோ ஒரு இன்குபேட்டர் வந்து, அந்த இன்குபேட்டருடைய அந்த பிஎன்டி இன்குபேட்டருடைய மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஎன்டி இன்குபேட்டர் வந்து ஒருத்தர் என்ன கடும ஒத்தே கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தடி விடுவீங்க. இந்த வீடியோ என்னென்ன பார்த்தோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோ சொன்னிக்கலாம்.